நாங்க வந்து சாப்பிடுறோம். இன்னைக்கு சாட்டர்டே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சனீஸ்வரன் கோயில் கவுண்டர் டாப் பாருங்க. மல்லித்தூள் இதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் ஏன்னா சாதம் வச்சுட்டேன். என் பா கிச்சன் ஃபுல்லா பாருங்க. இப்போ இது வந்து பாவக்காய் ஃப்ரைட். மழை வரப்போகுது நினைக்கிறேன். நான் இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இது சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த விலாக். அன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சேங்கிறதா இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால லஞ்சுக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் தான், அதனால் வந்து பையன் தான் வந்து சமைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்து விடணுங்கிறதுக்காக நேற்று வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி வந்திருந்தாங்க. சரி, அதை வச்சு இன்றைக்கி காளான் வந்து குருமா மாதிரி வைக்கலாம், இட்லிக்கு நல்லாயிருக்குன்ட்டு அதை தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே அப்படியே வந்து ஒன் பை ஒன்றாக வந்து நான் சமையல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காளான் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா காலை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, அதை பவுடர் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்க பட்டை கிராம்பு இதெல்லாம் இருந்துச்சுனாலே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குதுங்கிறாங்க, அதனால் எடுத்து எடுத்து போட்டாங்க. அதனால் நான் எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடரில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் கொஞ்சம் கறி மசாலா தூள் வந்து பாக்கெட் வந்து இருந்தது அதில் கொஞ்சமும் போட்டு இந்த காளானை வந்து கட் பண்ண காளானையும் இதில் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காலையில் வந்து நம்ம முதல்லே வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா அதுவே வந்து தண்ணி விட்டு வரும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலாம். அந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு முந்திரியும் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா நான் மத்தியானம் லஞ்சுக்கு தேவையான பாவக்காய் ஃப்ரையும் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாவக்காய் ஃப்ரை வந்து எடுத்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவும் விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியும் கலந்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த காளான் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். காளான் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தோசை, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், பராத்தா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லி தோசை ரெண்டுமே வச்சுருக்கேன். அதோடு இல்லாமல் அடையும் ஊற்றி சாப்பிட்டோம். இவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். இன்றைக்கி சாட்டர்டே பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, அதனாலே நாங்கள் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காளான் குருமாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அதோடு இல்லாமல் நேற்று வச்சு அடை அதை தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். சமையல் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். காலையில் குளிச்சுட்டு நான் வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா ரெகுலராக சாட்டர்டே வந்து நான் சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து போவேன். அதுக்கும் வந்து போயிட்டு வந்துட்டு டிஃபன் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த காளான் குருமா வந்து ரெசிபி நான் வந்து இதில் எடுத்திருக்கேன்ல, இந்த காளான் குருமா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மதியானம் என்னென்ன லஞ்ச் வந்து நான் சமைச்சிருக்கேன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணணும்னா நான் எப்பவும் உள்ள ரொட்டீன் தான். மற்றபடி டீப் க்ளீன் பண்ணுறதுலாம் நான் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் அது அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குற பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொங்கலுக்கு எல்லா க்ளீனிங் ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டது மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து டைனிங் டேபிள் அப்படி இப்படியே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணணும். கவுண்டர் டாப்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கவுண்டர் டாப் பாருங்கள் சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே இருக்குது. இன்னும் எதுவுமே பண்ணலை. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமேல் இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் வாஷ் பண்ணணும். எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணும்னா நம்ம சமைச்சதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்தந்த இடத்துல முதல்ல எடுத்து வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் மேக்ஸிமம் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சிருவேன். எப்பவுமே எடுத்த உடனே வச்சிருவேன். இந்த காய்கறி வெஜிடபிள்ஸு வெங்காயம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா,
இந்த காய்கறிலாம் இருக்கு இல்லையா, காய்கறி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து, ஏன்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ஹாலில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டு சமையல் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி கொண்டு போய் வைப்பேன். ஒவ்வொன்றுக்காக நான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா அங்கே அங்கேருந்து நான் ஒன்று ஒன்று எடுத்து அடுப்பில் இப்போ வச்சுட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரப்பிலையும் பார்த்தீங்கன்னா அது கருகி போயிடும். அதனால என்னென்ன சமைக்க போகிறோமா என்ன தேவையோ அவ்வளோத்தையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து காலையில் எடுத்துகிட்டு வந்து இந்த டைனிங் டேபிளில் தான் வைப்பேன். இங்கே இருந்து தான் நான் வந்து எல்லா சமையலுக்கும் எடுத்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சமையல் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அப்படி தான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அது மட்டும் கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இல்லை தீர்ந்து போச்சு, அதெல்லாம் அரைக்கணும். நேற்றே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு உரிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பூண்டு மட்டும் தான் இருந்தது, அதை மட்டும் நான் உரிச்சு வச்சுருந்தேன். இஞ்சி இல்லை, நைட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை இந்த மாதிரி தான் எடுத்துருந்து அதை இஞ்சியை வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டிருக்கேன், அதோட மண்ணெல்லாம் வந்து போகட்டும் அப்படிங்கிறக்காக இஞ்சியை வந்து நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து இது அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நைட்டே நான் வந்து வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன், அதோட வெங்காயம் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது, மத்தியானம் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு நாளைக்கு தான் வெங்காயம்லாம் உரிச்சு வைக்கிறது வந்து, நேற்று நைட்டு உரிச்சேன்னா அது இன்னைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், மறுநாள் வரைக்கும் வச்சுருக்க மாட்டேன் மேக்ஸிமம் அப்படி தான். அதனால வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். குருமாலாம் மிச்சம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு முதல்ல ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சிறுதானிய தோசைக்கு வந்து ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு. கம்பு, வரகு, உளுந்து, அதுக்கப்புறம் சம்பா கோதுமை, நெக்ஸ்ட் என்னது அவ்வளோதான், இது மட்டும்தான். இதை நாலு ஐட்டம் போட்டு உளுந்தையும் போட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா உருட்டு, இது இந்த சிறுதானியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours வந்து ஊறணும், மினிமம் 4 hours ஊறணும், நல்லா ஊறினா தான் அது அளவரும். அதனால் அது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா மிக்ஸியும் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை தொடச்சு எடுத்துருங்க, ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கினது வந்து இருக்குது, நேற்று நைட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயமும் பூண்டும் இருக்குது, வெங்காயம் வந்து அப்படியே இருக்கட்டும், பூண்டு வந்து இஞ்சி உரிச்சதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வைக்கணும். இது சுடு தண்ணி அவ்வளோதான். சமைச்சதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். என்ன சமைச்சிருக்கிறேன்னு காமிக்கிறேன். ஏன்னா சாதம் வச்சுட்டேன், என் ஹஸ்பண்ட் மட்டும் வச்சு கொடுத்து விட்டாச்சு, எங்களுக்கு இனிமே தான் வைக்கணும். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சுருக்கேன், பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வந்து பொரியல், இதுதான் வந்து இன்றைக்கி வந்து லன்ச்சு. இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் ஃபுல்லாக பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேஸ்டைன்லாம் நான் எங்கே வாங்கினேங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ஒர்த்து, இது என்ன ரேட் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். இது இது மட்டும் இல்லை, இதோட வந்து ஒரு சின்ன ஸ்கில்லட்டும் பெரிய ஸ்கில்லட்டும் வந்து வாங்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாதி சமையல் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி தான், அது வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியாத மாதிரி இருந்துச்சு. சரி, தோதை வந்து நேற்று பூண்டுலாம் உரிச்சு வச்சுட்டேன், என் நேற்று நைட்டு வந்து என் ஹஸ்பண்ட் இஞ்சியும் வந்து வாங்கிட்டு வச்சுருந்தேன், அவங்களும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம்னாலே மேக்ஸிமம் சமையல் வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறது, புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி வச்சிங்கனால சமையல் வந்து 1 hour செய்ய வேண்டிய சமையலை நம்ம 3/4 hours முடிச்சிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு தான் நான் வந்து அரைப்பேன், தண்ணி எதுவும் விட மாட்டேன், அப்போ அவங்களுக்கு கெட்டு போகாமல் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிறது. அரைச்சதுக்கப்புறம் ஒரு தண்ணி இல்லாமல், அதாவது ஈரமே இல்லாத ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நிறைய அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 bottles எடுத்து வச்சு, 1 bottle ஃப்ரீசரில் வச்சுட்டு, 1 bottle வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இப்போ வந்து இஞ்சியோட அளவு வந்து இந்தளவு இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 1 bottle அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து இருந்ததா, சப்போட்டா பழம் இருந்தது, சரி நானும் பாப்பாவும் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல இனிப்பாக இருந்தால் மட்டும்தான் நான்லாம் வந்து சாப்பிடுவேன். அந்த பழம் மட்டும் இல்லை, பப்பாளி பழமாக இருந்தாலும் நல்ல இனிப்பாக இருக்கணும், அப்போ தான் மட்டும் சாப்பிடுவேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சப்போட்டா பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சிறுதானிய தோசைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை
அரைச்சி எடுத்துக்கிட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்சிலேயே வந்து அரைச்சிருவேன். நிறைய போடுறதுனால நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிடலாம். நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே வந்து சிறுதானிய மாவும் அரைச்சிடுவேன். ஏன்னா கிரைண்டரில் இட்லிக்கு மாவு ஆட்டும் போதும் அதுவும் சேர்த்து ஆட்டிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இட்லிக்கு மாவே அரைக்கலைனாலும் தோசை மட்டும் வேணும், தோசைக்கு மட்டும் வந்து அரைக்கணும்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். இது வந்து ஒரு நேரம் இல்லை ரெண்டு நேரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த அளவு தான் வந்து இருக்கும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். நான் அரைக்கும் போதே உப்பும் போட்டு அரைச்சிடுவேன், அதனால் வந்து உப்பு தனியாக வந்து போட மாட்டேன். அதனால் போட்டுட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்தணும். சிறுதானிய மாவு வந்து சீக்கிரமே புளிச்சிடும், அது எனக்கு வந்து மிக்சியில் அரைக்கிறதுனாலே கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிடும். அதனால் காலையிலேயே அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா நைட்டு வந்து தோசைக்கு ஆகும் சொல்லிட்டு பாதியை வந்து ஊற்றி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நாளைக்கு வந்துட்டு. பாதியை மட்டும் நைட்டு இருக்கட்டும்ன்ட்டு புளிக்கட்டும் அப்படின்ட்டு அதை வெளியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. பாவக்காய் ஃப்ரை, முட்டைக்கோஸ் பொரியல், முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா ஈவினிங் போல் வந்து பிரெட் இருந்துச்சா, பிரெட் ஆம்லேட் வந்து வேணும்னு கேட்டால் சரி அவளே வந்து போட சொல்லியிருந்தேன். அவள் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கா. எவ்வளவு சொல்லி தர என்ன தெரியலையே, அதனால தானே சொல்லிட்டு இருக்கேன். மழை வரப்போகுது நினைக்கிறேன், நல்லா இருந்துட்டு செம்மையா இருக்கு கிளைமேட் இன்னைக்கு. எங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு, பே லைட்டா வந்து தூரிக்கிட்டு தான் இருக்கு பாருங்க, செம்மையா வந்து இருந்துகிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து மழை வர்ற மாதிரி இருக்கே தவிர மழையே வரமாட்டேங்குது. நானும் இன்றைக்காவது மழை வரும்னு நினச்சேன், ரொம்ப நம்பியிருந்தேன். ஏன்னா சுத்தமாக மழையே இல்லாமல் போச்சு. மாவும் பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்து வந்திருக்கு. கம்பு மாவு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கலந்து விட்டுட்டு இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா தோசையும் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. பெரும்பாலும் வந்து நார்மல் ரைஸ் ஒயிட் ரைஸில் வந்து செய்கிற டிஃபனை விட இந்த மாதிரி மில்லட்டில் வந்து நம்ம நிறைய டிஃபன் வந்து அடிக்கடி நம்மளுக்கும் நம்ம சாப்பிட்றதோடு இல்லாமல் பசங்களுக்கும் வந்து நிறைய கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இனி வர காலங்களில் பார்த்திங்கன்னா எதுலேயுமே சத்து இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இருக்கிறதுல எது சத்தோ எது ஹெல்த்தியோ அதை வந்து பசங்களுக்கு கொடுத்து வந்து நம்ம பழக்கிட்டோம்னாக்கா அதே வந்து அவங்களும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நான் பெரும்பாலுமே கொஞ்சம் வருஷமாகவே பார்த்திங்கன்னா நான் பசங்களுக்கு பெரும்பாலும் மில்லட் ஐட்டம் அப்புறம் ஹெல்த்தியாக உள்ள என்னென்ன இருக்கோ அவ்வளோ வந்து பசங்களுக்கு வந்து நான் அப்படியே சேர்த்துக்குவேன். அவங்க என்ன தான் வெளியில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் செய்யும் போது பெரும்பாலும் இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். தோசை ஊற்றி நைட்டு வந்து சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். மதியானம் வச்ச சாம்பாரே இருந்ததா சரி, அதோட வந்து வேறு சட்னி எதுவும் அரைக்க வேணும்னு பார்த்தோட கொஞ்சமாக சாம்பார் இருந்தனால தேங்காய் சட்னி மட்டும் போட்டுக்கலாம். தேங்காய் சட்னி சாம்பார் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போவும் போல் கிச்சனில் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு சுடுதண்ணி வந்து அடுப்பில் போட்டிருக்கேன் குடிக்கிறதுக்கு. இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு விலாகுடன் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.